இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்கள் தோட்டத்தில் மிளகாய் நாற்று நடணுன்னு சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி நட்டாச்சுங்க. எங்கே பார்த்தீங்களா, ஒரு மூணு நாளைக்கு முன்னே எங்கள் அப்பா வந்து நட்டுட்டாங்க. எங்கள் அப்பா வந்து ஆள் போட்டி வச்சு நட்டுட்டாங்க. என்னால் நடுவைக்கு வந்து வெளியே எடுத்து போட்டாங்க வேலையில். இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, மூணு நாள் நட்டாச்சு. அப்புறம் வேலைக்கிழமை நட்டுனா வெள்ளி சனி போட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் தண்ணி பாய்க்க வந்துட்டேன். பார்த்தீங்களா மிளகாய் செடி நட்ட செடிகள். ஆனால் ஒரு சில செடியை பாருங்கள், இப்படி பழுப்பு நோய் அடிச்சுக்கிட்டு பட்டு போ என்னென்னு தெரியல. வெயிலின் தாக்கமாக இல்லை பிடுங்கி நடும்போது வந்த இதாக அப்படின்னு தெரியல. மீதி இருக்கிறது எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியாதுன்னு, ஒரு வாரம் கழித்து தான் இவ்வளோ ஆன நெருக்கமாக நட்டுருக்கோம்ல. பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு ஒரு நாற்று நடுற மாதிரி தான் நட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், கலக்க கலக்க தான் நட்டுருக்கோம். ஒரு அடிக்கு ஒரு நாற்று மாதிரி வச்சு தான் நட்டுருக்கோம். ஏன் இவ்வளோ கலக்க நட்டுருக்கோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நல்ல காற்றோட்டமாகவும் இருக்கும், நல்லா வந்து செடியும் நல்லா தண்ணீர் விட்டு ஈஸியாக வளரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் நெருக்கமாகவும் நட்டுருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து நடுவை வந்து அளவு பார்த்துன்னா நாங்கள் நடமாட்டோம். பெரும்பாலும் ஒரு குத்து மதிப்பாக தான் நடுறது. ஒரு சில இடத்துல கூடுதலாக நெருக்கமாக கூட இருக்கலாம். அங்கே பாருங்கள், இது பார்த்திங்களா, இது நெருக்கமாக கூட இருக்கலாம். ஏன் ஒரு சில இடத்துல நெருக்கமாக நட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாட்டு ஒரு களை செடிகள் முளைக்கும் போது நாங்கள் களை எடுப்போம். அந்த நேரத்தில் வந்து அந்த செடிகளும் அந்த களை கொட்டு அப்படிங்கிற அந்த கருவியில் பட்டுருச்சுன்னா அது வந்து அந்த மிளகாய் செடியும் வெட்டுப்பட்டுரும். அப்படி வெட்டுப்படும் போது அந்த இடம் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப எம்டியாக தெரியும். ரொம்ப எம்டியாக தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல வந்து களை செடிகள் வந்து வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து ஒவ்வொரு மகசூலாக பாதிப்பு அடைய ஆரம்பிச்சிடும். மகசூல் இருக்காது, களைச்செடிகள் மட்டும்தான் வளரும். அப்புறம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நெருக்கடி. ஒரு சில இடத்துல பாருங்கள், ஒரு சில இடத்துல நல்லா கலக்க நட்டுருக்காங்க. இது வந்து நடுவைக்கு தான் ஆள் கூட்டம் நட்டோம். மூணு லேடிஸ் வந்து நட்டாங்க. இப்போ ஆணம் பாத்தி கட்டுறதுக்கு ஒரு ரெண்டு பேர் வந்து பாத்தி கட்டினாங்க. அதாவது ஜென்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் பாத்தி கட்டினாங்க. ஏன் ரெண்டு பேர் பாத்தி கட்டுற இடத்துல மூணு பேர் விட்டோன்னா, நடுறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து இங்கே நல்லா மழை பெஞ்சிருச்சு. உடனே ஈரத்துக்குள்ள உழவு உழுது சும்மா கெட்டுக்க அப்படியாச்சு. அதனால தான் கட்டி கட்டி ஆல்ரெடி இதில் மாட்டுச்சானோ தலைச்சது எல்லாம் போட்டாச்சு. ஏண்டா தண்ணி பாய்ச்சி மூணு நாள் தான் ஆச்சு, மறுபடியும் தண்ணி பாய்க்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த இலை நாற்று வந்து நல்ல வேர் விட்டுட்டாருங்க. பார்த்தீங்களா சரியாக மூணு, அப்போ வந்து இது என்ன ஆகும், அந்த வேர்கள் வந்து வெளிப்பக்கமாக தெரியும். அந்த வெயிலுக்கு வந்து அந்த வேர்கள் வந்து பட்டு போச்சுன்னா செடி. ஒரு சில வேர் வந்து லைட்டாக மட்டும் உள்ளே வந்து அந்த மண்ணில் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கும். அது வந்து நல்லா தள்ளு நல்லா உள்ள வரைக்கும் ஆழமாக விட்டுருச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஆறு நாளைக்கு ஒருக்கா வந்து மிளகாய் செடிக்கு தண்ணி பாய்க்கலாம். ஆனால் நடுவை நட்டு ஒரு மூணாவது நாள், அதாவது மேலீரம் காயணும் அப்படிமாங்க. இப்போ இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலீரம் வந்து இன்றைக்கி வந்து காஞ்சிரும். அதனால் மேலீரம் காயம் பண்ணிக்கிட்டே நடுவை நட்டு ஒரு மூணாவது நாள் தண்ணி பாய்ச்சோன்னா முடிஞ்சளவு ஒரு 100% இப்போ நாற்று நட்டுருக்குன்னா அதில் ஒரு 80% வந்து எப்படியும் தளர் விட்டுரும். ஒரு 20% நாற்று வந்து எப்படியும் வந்து டேமேஜ் ஆயிரும். ஏன்ட்டு கேட்டிங்கன்னா, நாற்று பிடுங்கும்போது ஒரு சில இந்த இப்போ பிடுங்கும் போது அந்த தலைப்பகுதி வந்து நொடிச்சிருக்கும், திடீர்னு வேறு பகுதி நொடிச்சிருக்கும், திடீர்னு நடுவு வரவங்க வந்து வேற வந்து சரியாக உள்ளே ஊனி இருக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல தண்ணி அப்படி நின்றுருக்கும். இவன் தண்ணி வைக்கும்போது ஒரு பள்ளத்துக்குள்ள ஊனிட்டோன்னா அப்படி நின்றுரும் தண்ணி. அப்படின்னா நின்று போச்சுன்னா அந்த வேர் வந்து சூடு ஏறி பட்டுரும். முடிஞ்சளவு நான் நல்ல பதமாக கரெக்டாக பார்த்தா தான் ஒரு 80-90% வரைக்கும் மாட்டு தளிர் விட்டு வரும். இதுக்கப்புறம் களை செடிகள் வந்து நாங்கள் களை வெட்டும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒன்று செடி வந்து டேமேஜ் ஆயிரும். இப்படிலாம் ஒவ்வொரு மிளகாய் செடி வந்து டேமேஜ் ஆகிட்டே போயிடும். நீங்கள் காய் இப்போ பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீட்டாக ஒரு பாத்திக்கு எவ்வளோ ஆணம் வருதுன்ட்டு காமிக்கிறேன். நீங்களும் இந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள இது பாஞ்சிடும். வெயிலுக்குள்ளன்னா விலகலை. காலையில் வந்து ஒரு 5:30 மோட்ரு போட்டாச்சு, இவ்வளோ ஆனால் பாஞ்சிருச்சு. இப்போ மணி ஒரு 7 மணி ஆக போகுது, ஒரு 8-9 மணிக்குள்ளே பாஞ்சிருக்கு. நீங்களும் அந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.